ஹே காய்ஸ், நம்ம இப்போ லவ் மேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோட்ல எதிர்பாராத விதமா இசுனோட ட்ரூ லவ் ப்ராஜெக்ட்ல அவனோட எக்ஸ் யூன் மாடலா சஜஸ்ட் ஆகுறான். இசுன் ரொம்பவே அப்செட்டா இருக்காத ஜியாங் நோட்டீஸ் பண்ணிட்டான். இப்போ நம்ம எபிசோட் 7 பார்க்கலாம். இப்போ ஜியாங்க காட்டுறாங்க பையனு பார்த்தா, அந்த மாடல் யூனோட சோசியல் மீடியாவை செக் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாடலை பார்த்ததுக்கு அப்புறம் இசுனோட ரியாக்ஷனை பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் உனக்கு தெரியுது. ஜியாங் இசுன திரும்பி பாக்குறான். ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கேலண்டரை எடுத்துட்டு ஒவ்வொரு டேயா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டேல முக்கியமான நாள்னு மார்க் பண்ணி வச்சிருக்கான். அவங்க டேட் மேட்ஸா இருக்க போற கடைசி நாள் அதுதான் தெரியுது. ஆபீஸ் முடிஞ்சு ஜியாங் அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவனுக்காக ஆசையா ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். பையன் வந்தது கூட இசுன் நோட்டீஸ் பண்ணல. ஜியாங் அவனோட பக்கத்துல உட்காந்துட்டு ஹியாங்னு கூப்பிட பையன் அப்பதான் அவனை பாக்குறான். ஜியாங் என்னாச்சுன்னு கேக்க இசுன் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டான். நீங்க போய் சொல்றீங்க, நேத்து மீட்டிங்ல இருந்தே நீங்க சரியில்லை, ரொம்பவே அப்செட்டா இருக்கீங்கன்னு சொல்றான். ஆனா இசுன் அதை பத்தி ஷேர் பண்ணல. நான் அந்த ஷோவை நினைச்சுதான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்றான். அதுக்கு ஜியாங், என்ன இப்படிதான் இருக்கும், ஆபீஸ் முடிஞ்சு கூட உங்களோட ஐடி கார்டை நீங்க போட்டுட்டே இருக்கீங்கன்னு பையன் கேக்க இசுன் எதுவுமே சொல்லாம சிரிச்சே சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜியாங் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா நீங்க இங்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணலாம், உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டான்னு பையன் அவ்வளவு அக்கறையா சொல்லவும் இசுனும் சரின்னு சொல்றான். அந்த டிகே மாடல் பத்தி என்ன முடிவை எடுத்திருக்கீங்கன்னு ஜியாங் கேக்க இசுன் முடிச்சிட்டு இருக்கான். நாளைக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் இனிமேல் தான் அதை பத்தி யோசிக்கணும்னு இசுன் தயங்கிட்டே சொல்றான். இந்த ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவன் மேல ரொம்பவே பைத்தியமா இருக்காங்க. ஆனா நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்ல, அவன் இந்த ஷோவால ரொம்பவே பாப்புலர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன்னு ஜியாங் சொல்லவும் இசுன்க்கு அவன்கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல, அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவனும் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததான் நெக்ஸ்ட் டேயும் ஆயிடுச்சு. இசுன் ரொம்பவே தயக்கத்தோட இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இன்சியான் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ டேபிள்ல வந்து அந்த மாடல் வந்துட்டாங்கன்னு சொல்லவும் இப்போ இசுனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யூனி என்ட்ரி கொடுக்கறான். டேனி எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு தான் நமக்கெல்லாம் அவனை பார்த்துட்டு தோணணும். ஆனா பையன் செம ஹார்டா இருக்கானே அப்படிதான் நமக்கெல்லாம் தோணுது. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இசுன் அவனை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறான். யூன் அவனோட சன்கிளாஸ் கலட்டிட்டு அப்படியே அவனை திரும்பி பார்க்க இசுனால அவனை பார்க்க முடியல, பையனை அவாய்ட் பண்றான். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா யூனை இசுன்னு பாக்குறான். ஆனா அவன்கிட்ட ஒரு துளி கூட அதிர்ச்சி தெரியல. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இசுன் இருக்கான்னு அவன் தெரிஞ்சேதான் வந்திருக்கான்னு தெரியுது. அவன் இசுனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். யூன் ரொம்பவே கூலா அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம், என்னோட பேரு டிகேன்னு யூன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இப்போ டே மத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றான். இவங்க தான் ரைட்டர், இவங்களோட பேரு யூன்சியோன், இவங்களோட பேரு இசுன், இவங்க தான் ட்ரூ லவ் ப்ராஜெக்டோட இன்சார்ஜ்னு சொல்றான். இசுன்னு வேற வழி இல்லாம அவனுக்கு விஷ் பண்றான். இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ட்ரூ லவ் ப்ராஜெக்ட்ல என்ன பிடிச்சிருக்குன்னு யூன்சியன் அவன்கிட்ட கேட்கவும், இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணா நான் பிரபலம் ஆகலாங்கிறத பத்தி மட்டும் தான் நான் ஃபர்ஸ்டா யோசிச்சேன்னு யூன் சொல்ல ஸ்டார்ட் பண்ண இசுன் அவனோட ஃபேஸ கூட பாக்காம இருக்கான். நான் அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு சின்சியாரிட்டி தெரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு, அப்போதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணேன்னு யூன் சொல்லவும் உடனே இசுன் அவனை பாக்குறான். நான் இப்போ வரைக்கும் காதல ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன், மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம நான் காயப்படுத்தி இருக்கேன், எனக்கு அப்போதான் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு போச்சு, என்னால அந்த பர்சன் எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நான் ரொம்பவே யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த ட்ரோல் ஆஃப் ஷோ மூலமா எனக்கு உண்மையான காதலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யூன் சொல்றான். இவனோட பதில யூன்சியானுக்கும் டேக்கும் திருப்தி ஆகுது. இவன் இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றதுல இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஹாப்பி. ஆனா இசுனுக்கு அப்படி இல்ல, அவன் யூனை பாக்க அவன் இசுனை பார்த்து ஸ்மைல் பண்றான். இப்போ இன்டர்வியூ முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்க யூன்சியான் இசுன்ட்ட, டிகே ஒண்ணு அவ்வளவு மோசம் இல்லல்ல, அவன் பார்க்கவும் நல்லா இருக்கான், அவனோட மைண்ட் செட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு, இவன் மட்டும் இந்த ஷோல இருந்தானா ரேட்டிங்ஸ் எல்லாம் பிச்சுக்கும் தானே அவ கேட்டுட்டு இருக்க. இசுனுக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தெரியுது, எனக்கு தெரியல, நான் இன்னும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இசுன் அப்செட்டா போயிட்டு இருக்க ஜியாங் அவனை ஸ்டாப் பண்றான். எப்படி போச்சு டிகே எப்படின்னு கேட்க இசுன் பரவாயில்லன்னு சொல்றான். நம்ம லஞ்ச்க்கு ஏதாச்சும் டேஸ்டா சாப்பிட போலாமான்னு ஜியாங் அவ்வளவு ஆசையா கேட்க, ஆனா இசுன்க்கு அதுக்கெல்லாம் மூடு இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, இன்னைக்கு ரிலாக்ஸ்டா கொஞ்சம் காத்து வாங்கணும்னு சொல்றான். அப்போ ஜியாங் ஃபாஸ்டா அவனோட பேக்ல மெடிசன் தேடிட்டு இருக்கும் போது அவன் இசுன் மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு தெரியுது. என்கிட்ட மெடிசன் இருக்குன்னு நினைச்சு ஆனா இல்லன்னு ஜியாங் கவலையா சொல்லிட்டு இருக்கான். அது பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், நீ இதை பத்தி கவலைப்படாம சாப்பிட போனு இசுன் சொல்றான். ஆனா ஜியாங்க கவலையாவே இருக்கு. நான் அப்புறமா போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லவும் இசுன் வேண்டானே சொல்லிட்டு இருக்கான். லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு, எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு ஜியாங் அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஜியாங்க இப்போ வரைக்கும் தெரியாது அந்த மாடல் தான் இசுனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அடுத்ததா இசுனை காட்டுறாங்க. அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பிரேக்அப் பண்ண மொமெண்ட நினைச்சிட்டு அவன் தனியா உட்காந்துட்டு இருக்கான். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடட்டுமான்னு அவனுடைய கண்களை மூடிட்டு அவனுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கான். அங்க பார்த்தா அவனுடைய எக்ஸ் வந்துட்டான். இசுனுக்கு ரொம்பவே க்ளோஸா வந்து நின்றுட்டு இருக்கான். அவனோட காது பக்கத்துல வந்து இசுன்னு அவனோட பேர் சொல்லி கூப்பிடவும் அவனை பார்த்துட்டு பையனுக்கு பக்குனு ஆயிடுச்சு. அவன் பதறி போயிட்டு எந்திச்சிட்டான். நான் உன்னை எவ்வளவு தேடி இருப்பேன் தெரியுமா, நீ எப்படி இருக்க நீயோன்னு கேக்குறான். இசுன் ரொம்பவே கோவத்துல இருக்கான்னு தெரியுது. நம்ம பார்த்து ரொம்ப நாட்கள் ஆச்சுல, நீ இப்போ டீம் லீடரா இருக்க,
கங்க்ராட்ஸ்னு அவன் வாங்கிட்டு வந்த பொக்கே குடுக்கறான். இசுன் அதை வாங்கலன்னு அவனோட கையை பிடிச்சு வாங்க வைக்கிறான். ஆனா இசுன் கதை வாங்க விருப்பம் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் கடுப்பா கேட்கவும், நம்ம 3 வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கல, இந்த பூ உனக்கு ரொம்பவே பிடிக்கும் தானு சொல்றான். இப்போ சியாங்க காட்டுறாங்க அவன் அவ்வளவு ஃபாஸ்டா இசுன்காக மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா அவனு காணல. அவனோட கொலிக்ட டீம் லீடரை பாத்தீங்களான்னு கேட்கவும் அவன் இல்லன்னு சொல்லிட்டான். இப்போ இசுனை தேடி அவன் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். யூன் இப்பவும் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு இசுன் ஃபாஸ்டா போயிட்டு இருக்க, யூன் அவன் பின்னாலே ஓடி வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்றான். நான் உன நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ இதை நம்புவியா மாட்டியான்னு எனக்கு தெரியல. நான் இதுல ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு காரணமே நீ தான் சொல்றான். இதை கேட்டுட்டு இசுனுக்கு சம கடுப்பாகுது. இது ரொம்பவே காமெடியா இருக்குன்னு சொல்றான். ஆனா யூன் இப்படி விடுற மாதிரி தெரியல. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் கிடைக்குமான்னு கேட்க, நான் இதுக்கு உங்ககிட்ட பேசணும், நம்ம ரெண்டு பேரும் இப்போ டேட் பண்ணல, உனக்கு மறந்துருச்சான்னு இசுன் கேட்கவும், உன்னோட கோபத்துல நியாயம் இருக்கு, ஆனா கூட நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஒன்றும் மோசமா இல்லைன்னு சொல்ல இசுனுக்கு செம வெறி ஆகுது. என்னோட லைஃப்ல திருப்பியும் வந்து நிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு கேக்குறான். எனக்கு வெக்கமானலாம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த தடவை அப்படி இல்லைன்னு சொல்றான். அவனோட கையை பிடிச்சு திருப்பியும் அந்த பொக்கே கொடுக்க இசுன் கோபமா அதை தட்டி விட்டுட்டான். அந்த டைம்ல ஜியாங் அங்க வந்துட்டான், அவங்கள பாத்துட்டான். இப்போ அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பையன் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். நீ உன்னோட ஃபீலிங்ஸ உண்மையா சொல்ற வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு யூன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அடுத்ததா இசுனும் அங்கிருந்து கிளம்ப அவன் பாத்துடக்கூடாதுன்னு ஜியாங் நல்லாவே மறைஞ்சிட்டு இருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த காட்டுல என்ன எழுதியிருக்குன்னு பாக்குறான். இந்த பூக்கள் மாதிரியே என்னோட அன்பு மாறாம நிலைக்கும்னு யூன் அவனோட பேரை போட்டிருக்கான். ஜியாங் இதை பார்த்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்ததா இசுனு காட்டுறாங்க, அவன் இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கான். அவனோட பிளேஸ்ல ஜியாங் அவனுக்கு மெடிசன் விட்டுட்டு போயிருக்கான். உங்களுக்கு சீக்கிரமே சரியாகணும்னு அவன் ஒரு டேக்கையும் விட்டுட்டு போயிருக்கான். பையன் இது பக்கத்துல ஒரு ஹார்ட்டையும் போட்டிருக்கான். இசுனுக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அவனோட எக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அவன் ஜியாங் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டே வருது. இசுனுக்கு அவன் எக்ஸ் மேல எந்த வித ஃபீலிங்கும் இல்ல. ஆனா அவனோட மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கு. எனக்கு அவனை தெரியாத மாதிரியே காட்டிக்கணுமா, ஆனா என்னால அப்படி முடியாதேன்னு அவனுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்க ஜியாங் இசுனை பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நான் உங்களோட வீட்டுக்கு வரட்டுமான்னு கேக்குறான். ஆனா இசுன், நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன், அடுத்த தடவை பாக்கலான்னு சொல்லிட்டான். ஜியாங்கு ஏமாற்றமா இருக்கு. அவன் அங்கிருந்து மூவ் ஆகாம அப்படி நின்றுட்டு இருக்கான். இசுன் அவனை திரும்பி பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, நீங்க அப்படி என்ன டயர்டா இருக்கீங்கன்னு ஜியாங் கேட்கவும் இசுன் கடுப்பாயிட்டான். அவனோட பக்கத்துல வந்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேக்குறான். ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீ என்னோட விஷயத்துல ரொம்பவே தலையிட்டு இருக்க, அது எனக்கு ரொம்பவே எம்சியா இருக்குன்னு இசுன் சொல்றான். டே இசுன், இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையாடா, ஓ எக்ஸ் மேல இருக்கிற கோவத்தை எதுக்காகடா அந்த பச்சை மண்ணிட்டு காட்டுற. நீ ஜியாங்க ரொம்பவே டென்ஷன் ஆகுது, இதை இசுன்ட்டு ஓப்பனா கேட்க கூடாதுன்னு பையனும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நான் உங்களோட விஷயத்துல தலையிடுற மாதிரி நீங்க எதுக்காக நடந்துக்கிறீங்கன்னு கேக்குறான். இசுன் இப்பவும் ஜியாங் மேலேயே கோவத்தை காட்டிட்டு இருக்கான். அப்போ நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கிறேன்னு நீ சொல்றியான்னு கேக்குறான். அப்போ எதையும் மறைக்கலையான்னு ஜியாங் கேக்குறான். டே இப்போ சொல்லேன்டா பாக்கலாம், ஆனா இசுனாலதான் எதுவும் சொல்ல முடியலையே. அங்க இன்சியான் போகிறத பாத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் போங்கன்னு ஜியாங் சொல்லிட்டான். நான் நிஜமாவே போயிருவேன்னு இசுன் சொல்ல ஜியாங்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்பிட்டான். இதை பாக்குறதுக்கு நமக்கு கஷ்டமாவே இருக்கு. இசுனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்போ ஜியாங்க பார்த்தா இன்சியான்ட்டு பேசுறதுக்காக வந்திருக்கான். நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றான். இப்போ அப்படியே இசுனோட வீட்டுல காட்டுறாங்க. பையன் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜியாங் இன்சியான் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கான். ஒரு கிளாஸ் சரக்க ஒரே கல்ப்ல அடிச்சிட்டான். பையன் போட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டான். அவன் யுன்சியான்ட்ட எனக்கு டீம் லீடர் இசுன புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். யுன்சியான்க்கு இதை கேட்டுட்டு சம ஷாக்கு. அப்போ இசுன் டேட் பண்றவே நீ தானான்னு கேட்க பையனும் ஆமான்னு சொல்லிட்டான். இங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டுட்டு யுன்சியான்க்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்புறம் சொல்லுன்னு கேக்குறா. ஆனா நாங்க டேட் பண்ணல, டேட் மேட்ஸா தான் இருக்கோம்னு சொல்றான். அவ புரியாம அப்படின்னா என்னதுன்னு கேக்குறா. நாங்க ரெண்டு பேரும் 1 மந்த்க்கு மட்டும் டேட் பண்றோம், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் அவன் என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. திடீர்னு ஒரு பர்சன் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்ல தலையிடுறான்னு சொல்ல இன்சியான் யாருன்னு கேட்கவும் பையன் அக்கம் பக்கம் பார்த்துட்டு மெதுவா டீம் லீடரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு தோணுது, ஆனா அவங்க என்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணல. எனக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி நான் காட்டிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு அன்இீசியா இருக்கு. நாங்க டேட்மேட்ஸா இருக்கிற அந்த 1 மந்த் முடிய போகுது. நான் அதுக்குள்ள ஏதாச்சும் சொதப்பிடுவேணும்னு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு குழப்பமாவே இருக்குன்னு ஜியாங் ரொம்பவே புலம்பிட்டு இருக்கான். இன்சியான் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க ரெண்டு பேருமே முட்டாள்தான், ஆரம்பத்துல இருந்தே தப்பா இருக்கு, உங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அப்போ டேட் பண்ணிருக்கலாம் தானே, இது என்ன முட்டாள்தனமா டேட் மேட்ஸ்னு. 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால கேஷுவலா அவனுக்கு குட் பை சொல்லிட்டு போக முடியுமான்னு அவ ஜியாங் கேட்க பையன் அவ்வளவு வழியோட என்னால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்றான். அப்போ ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு இது ஒரு தடையா இருக்கும்னு உனக்கு தோணுதா? இதுக்கெல்லாம் காரணம் பயம்தான். நீ எல்லாத்தையும் அவன்கிட்ட ஓப்பனா பேசுனு யுன்சியான் அவனை சீர் பண்றா. ஜியாங்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. அவன் சரி இந்த தலையாட்டிட்டு இருக்கான், இன்னும் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் போன அவனை கிளப்பி விடுறா. ஜியாங்க புயல் வேகத்துல அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்போ இசுனு காட்டுறாங்க அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
யாருக்காக பார்த்தா அங்க அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடா, அவன் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. அவன் இவனை வேண்டா வெறுப்பா தான் பாக்க வந்திருக்கான்னு தெரியுது. அவனோட ஃபேஸ கூட பாக்காம நீ சொல்ல வந்தத சுத்தி வளைக்காம டைரக்டா சொல்லுன்னு இசுன் சொல்றான். இவன் அவன அவ்வளவு ஃபீலிங் கூட பாத்துட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை டைரக்டா பார்த்து பேசணும்னு நினைச்சேன். இசுன் அப்படின்னு கூப்பிட பையன் அவனோட ஃபேஸ் பாக்குறான். நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்டேன்லன்னு இவன் சொல்லவும் இப்பதான் உனக்கு மன்னிப்பு கேட்க தோணுச்சான்னு இசுன் கேக்குறான். எனக்கு தெரியுது இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்னு, நீ என்ன மன்னிப்பியான்னு இவன் கேக்குறான். நான் உன்னை மன்னிக்கிறதுனால ஏதாச்சும் மாற போகுதான்னு இசுன் அவன்கிட்ட எதிர்கேள்வி கேட்கவும் இவன் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு நமக்குள்ள எல்லாம் சரியாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றான். இசுன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா, அவனோட கையை ஃபர்ஸ்டா எடுத்துட்டான். எனக்கு திருப்பியுமா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். எனக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இசுன் சொன்னா. யூன் பேக் வாங்கியிருப்பான்னு உங்களுக்கு தோணுதா? யூன் அவனை கன்வின்ஸ் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், நீ எல்லாமே எனக்காக பண்ணியிருக்க. நான் மாடல் ஆகணும்னு ஆசைப்படும் போது நீ எனக்காக காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு எதா ஃபீல் பண்ண வச்சிருக்க. நான் எந்த வேலையும் இல்லாமல் வீட்டில் வெட்டியா இருக்கும்போது எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு கூட அரேஞ்ச் பண்ணியிருக்க. என்னோட டயட்டை கூட நீ பார்த்துக்கிட்ட. நான் ஆடிஷன்ல ஃபெயில் ஆகும்போது நீ எப்போதுமே என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்ப. உன்னாலதான் என்னோட தன்னம்பிக்கையை நான் இழக்காம இருந்தேன். நீ எனக்காக பண்ண எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. உண்மையை சொன்னா நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு இசுன் பண்ண எல்லாத்தையும் அவன் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கான். இசுன் உனக்காக இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவனை நீ விட்டுட்டு போயிருக்கேடா பாவின்னு நமக்கு எல்லாம் சொல்ல தோணுது. நான் உனக்கு நன்றியும் சொல்லிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு இவன் சொல்லவும் இசுன் இதெல்லாம் கேட்டுட்டு உனக்கு இப்பதான் இதெல்லாம் புரியுதா? உன் கூட ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். எனக்கு இப்போலாம் உன்னோட நினப்பு ஒரு துளி கூட இல்ல. நீ திடீர்னு வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்ற, உனக்கு இது ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ இசுன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பையன் எமோஷன் ஆயிட்டா. போதும், எல்லாத்தையுமே இதோட நிப்பாட்டிக்கோ, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இசுன் அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்ப. ஆனா இவன் அவனை போக விடாம புடிச்சு இழுத்துட்டான். இது எல்லாமே என்னோட தப்புதான், எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. நான் உனக்கு பட்ட நன்றி கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு இசுன், நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? உனக்கு இங்க இருந்து என்னதான் வேணும்? அந்த ஷோக்காக தான் இப்படி எல்லாம் பண்றியான்னு கேக்குறான். நான் அந்த நோக்கத்துலதான் இதெல்லாம் பண்றேன்னு உனக்கு தோணுதா? உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நான் உணர்ந்துட்டேன். என்னால பாஸ்டுக்கு போக முடிஞ்சா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு யூன் சொல்றான். டே இசுன் வேண்டாண்டா, இப்படிதான் பேசி பேசி மயக்கிருவான்னு நமக்கு எல்லாம் சொல்ல தோணுது. ஆனா இசுன் அலர்ட் ஆயிட்டான், அங்க இருந்து கிளம்பு போறான். யூன் திரியன் அவனை பிடிச்ச இழுத்து பொஸ்குன்னு ஹக் பண்ணிட்டான். இதை பாக்குறதுக்கு நமக்கு பக்கன்னு இருக்கு. இசுன் இனிமேட்டு கத்திட்டு இருக்க, ஆனா யூன் விடாம பிடிச்சிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். பிளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கான். நான் இனிமேல் அப்படி பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு அவனு ஃபோர்ஸ் பண்ணி டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்கள ஃபோர்ஸ் பண்றது ரொம்பவே தப்பு. அந்த டைம்ல ஜியாங் இசுனுக்கு கால் பண்ணிட்டே அவனை தேடிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இசுன் இருக்கிற அதே ரெஸ்டாரண்ட்க்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். இந்த யூன் பையன் ஃபோர்ஸ் பண்ணி இசுனை ஹக் பண்றத பாத்துட்டான். இசுனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் பாத்துட்டா இருப்பான். ஜியாங் உள்ள கோவத்தோட யூன் டோக்யாங்னு கத்திட்டே இப்ப உள்ள வந்துட்டான். அவனோட ஷர்ட்டை புடிச்சிட்டு அவங்கள விட்டுருன்னு சொல்லவும் நம்ம ஜியாங்கோட பவர் அவனுக்கு தெரியாம யூன் அவன் கையை தள்ளி விட்டுட்டு நீ யாருடா இதுல தலையிடுறதுக்குன்னு அவனோட ஷர்ட்டை பிடிக்க. அதுக்கு ஜியாங் எனது என்ன பார்த்தா யாருன்னு கேட்டான்னு அவன் இசுன்னு பாக்குறான். இப்போ கண்டிப்பா நான் இதை சொல்லியே ஆகணும்னு ஜியாங் சொல்ற மாதிரி அவனோட ரியாக்ஷனை பார்க்கும்போது தெரியுது. அவ்வளவு உரிமையோட நான் இசுனோட பாய் ஃப்ரெண்டுன்னு பையே சொல்லிட்டான். யூன் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். நம்ம இசுன் கூட இதை மறக்காம இருக்கான். டே டே கிளம்பிடா காத்து வரட்டும்னு நமக்கு எல்லாம் சொல்ல தோணுது. ஜியாங்குள்ள கோவத்தோட யூனை முறைச்சு பார்த்துட்டு இருக்க இந்த எபிசோட அப்படியே என் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் எபிசோட் வெறித்தனமா இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. உங்களுடைய எக்ஸ் திருப்பியும் உங்களோட லைஃப்ல வந்தாங்கன்னா நீங்க அவங்கள ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஃபைனல் எபிசோட்ல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.